ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் கேம் பிளே. இன்றைக்கி நாங்கள் நேற்று நடந்த எம்சிஎல்லேருந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு இந்த கேம் பிளே எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டில் கேரளாவோட நம்பர் 2 ஆல்டஸும் நட்டாலியாவும் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜங்லர் வந்து பிராடி ஆடணும். ஸோ ஒரு எம்எம் வந்து ஜங்லராக இருக்கும்போது ஆப்பனண்ட்டில் ஒரு ஆல்டஸும் ஒரு நட்டாலியான்னு ரெண்டு லிட்ரல் எம்எம் கில்லர்ஸ் இருக்கும்போது அவங்க அதை வச்சு எப்படி விளையாடுறோன்னு, எப்படி கேமை ஃபார்வர்ட் பண்ணுறோம், எப்படி ஜெயிக்கிறோன்றதுக்கு தான் வந்து இந்த கேம் பிளே எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டி ஸ்குவாட் 3 பேர் ட்ரையோ ஆடணும். மீதி பேர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரெண்டு ரேண்டம்ஸ் வந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்சிஎல்ல செகண்ட் மேட்ச். இந்த இதில் வந்து ஆப்பனண்ட்டை நட்டாலியா இருந்ததுனால நான் வந்து டேங்க் என் கூட வேணும் அப்படின்ட்டு டேங்க்கை கூட கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா நட்டாலியா ஒரு சில நட்டாலியா வந்து டேரெக்டாக ரெட் பஃப்ல இருக்க எம்எம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வர வச்சிருந்தாங்க நட்டாலியா. ஸோ அதுக்காக வர சொன்னால் பார்த்தா எங்கள் நட்டாலியா மேலே கீழே பாட் லைனில் யூஸ் ஆகும் கூட இது பண்ண போயிட்டாங்க. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் டேங்க் வந்து லித்தோ போய் செக்யூர் பண்ண சொன்னேன். லித்தோ அவங்க அடிக்காமல் பார்த்து சொன்னேன், பட் அவர் போகல, அந்த இடத்த விட்டே நவரில் அவர். ஸோ எதுவும் பண்ணணும்னு அடுத்து நானே போகலான்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லித்தோ உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் இல்லாமல் மானாவும் கொடுக்கும், ப்ளஸ் ஆப்பனண்ட் ஒரு விஷன் கிடைக்கும். ஸோ அது ஆப்பனண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதை கில் பண்ணுங்க அந்த லித்தோவை, அந்த அதாவது அது ரிமைனிங் இருக்க அந்த இதுவை, அதை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு விஷன் கிடைக்காது. அதில் லித்தோலேருந்து கிடைக்கிற விஷனு. ஸோ அதுக்கடுத்து நார்மல் ரொட்டேஷன் தான், ஜங்லர் ரொட்டேஷன் தான். அடுத்த மான்ஸ்டர் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட் ப்ளூக்கு போகிறேன். இந்த சைட் லித்தோ இருந்ததுனால தான் நான் இந்த பக்கம் ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். பட் எங்கள் டேங்க் நட்டாக வரலன்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக லித்தோவை போயிட்டு கார்ட் பண்ணியிருக்கலாம், பட் அவர் பண்ணல. நான் எதிரும் சொன்னேன் பட் பண்ணல. ஸோ அதை விட்டு நம்ம அடுத்து ப்ளூ கொண்டோம். இப்போ லித்தோ அதுக்கப்புறம் இந்த ப்ளூ எடுத்திருந்தால் லெவல் 4 போயிட்டுருக்கு. லித்தோ கிடைக்காதனால இதை மட்டும் அடிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாருங்கள் நட்டாலியாவுடைய இதுக்கு தெரியும். இது பாருங்கள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்துருச்சு. இப்போ நம்ம ரெக்கார்ட் வேணுறது நட்டாலியா எங்கேயா தெரிஞ்சு, பட் எனக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மட்டும் தான் தெரிஞ்சு. நட்டாலியா பக்கத்தில் யாருன்னு தெரிஞ்சுது, பட் ஆனால் டேங்க் வரல. நான் ரெட்ரி போட்டு எடுத்துட்டேன், பட் நான் என்னோடய செகண்ட் ஸ்கில் ஸ்டன்னை வச்சு என் தப்பிச்சு வந்துட்டேன். ரீகால்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் இது ரெட்ரிபியூஷன் வச்சு ஆடும்போது நீங்கள் ஜங்கிள் மாஸ்டர் கில் பண்ணும்போதே உங்களுக்கு எஸ்பி கிடைக்கும் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ உங்களுக்கு எஸ்பி கம்மியாக இருந்தாலுமே மான்சர்ஸ் அடிங்க, மான்சர்ஸ் கிட்டே உங்களுக்கு டேமேஜும் கம்மியாக தான் வரும். ஸோ அதை அடித்து ஹெல்த் ஏற்றிக்கோங்க. பட் போதீங்க ஹெல்த் கொஞ்சம் ஏற்றிட்டு சண்டைக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ரீசன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிலாங் தப்பிச்சு விடுவார், பட் நான் உள்ளே வந்ததுன்னு தேவி வந்த உடனே போயிடுவார். இப்போ நட்டாலியா ரீச் அவுட் போனால் செகண்ட் ஸ்கில்ல கிராப் மேலே போயிட்டு அவங்க பக்கம் மூவ் பண்ணேன். அவங்க புஷுக்குள்ளே போயிட்டு மறையெல்லாம் ட்ரை பண்ணாங்க, பட் அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் டீமுக்கு தர சப்போர்ட். நீங்கள் அவர் சாரின்னு சொல்கிறாரு கில் எடுத்ததுக்கு, பட் அது பரவாயில்ல, கில்லோ அசிஸ்ட் எது கிடைச்சாலும் எனக்கு கோல்டு கிடைக்க போகுது. ஸோ அவருக்கு ஹெல்த் கம்மியாக இருக்கும்போது உடனே நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ண உடனே ஃபுல் ஹெல்த் நட்டாலியா, அப்படி தான் அப்படி கில் எடுத்து தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் ஜங்லர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டர்ட்டில் நான் செக்யூர் பண்ணோம். ஆல்டஸ் வந்து எனக்கு மினியன் எடுத்துகிட்டு கீழே போகிற மாதிரி காமிச்சிச்சு எங்கள் பாட்டிலேயும். ஸோ இதுதான் எனக்கு பர்ஃபெக்டான டைமு. இப்போ போய் நான் டர்ட்டில் எடுக்க ஆரம்பிச்சேன், ஏன்னா மேலே வந்து ஜிலாங் வந்து ரெண்டு பேரும் விஷன் காமிக்கிறாரு. கீழே வந்து யூஸ் ஆங்கிட்ட ஆல்டஸ் விஷன் தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ சைக்ளாப்ஸை ஃபிட் பண்ண வந்துட்டார் சைக்ளாப்ஸ் டேங்க். நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். ஸோ கன்ஃபார்ம் அப்ஜெக்டிவ் பேஸ்டாக தான் நம்ம ஆடணும். நாங்கள் ஒரு கில் எடுத்தோம் நட்டாலியாவே. ஸோ அடுத்து இங்கே வந்து டர்ட்டிலுக்கு வந்துட்டோம். டர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில் செக்யூர் பண்ணிட்டோம். செக்யூர் பண்ணிட்டு மேலே சண்டைக்கு போயிட்டோம். இப்போது மேலே வந்து இங்கே இது ஜிலாங் வந்து ஃபிளிப் பண்ணிட்டார் ஜாயிடை ஃபிட் பண்ணோடனே என்னோடய ஆல்ட்டு போட்டு கில் எடுக்கலாம் ட்ரை பண்ணோம், பட் அவர் ஷீல்டால் தப்பிச்சிட்டார். பட் வெள்ளத்துக்கு போட்டார் அதே சேம் செகண்ட் ஸ்கில் தான் போட்டு அவர் ஸ்டன் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டு கில்லும் கிடச்சிருச்சு. நட்டா ஓவர் எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது. நட்டாலியா வந்து உள்ளே தப்பிச்சு போயிட்டாங்கன்னு போது ஓவர் எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் ஓவர் எக்ஸ்டென்ட் பண்ணி அங்கே போயிருந்தால் ககுராகவும் வந்திருப்பாங்க, அங்கே ஹெல்ப் கிடச்சிருக்கும். ஸோ நல்லவேளை நாங்கள் அதை பண்ணல. இங்கே பாருங்கள் அவர் முட்டாள்தனமாக பண்ணுவேன், அவருக்கு போய் கிராப் வச்சு கொடுத்துருவேன். இருந்துச்சு கேமில், பட் ஸ்டில் அது ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். நான் அந்த இடத்துல கிராப் செக்யூர் ஆகிடும்னு நினச்சி தான் போட்டேன். பார்த்தா 1 HP விட கம்மியான HPயில் கிராப் உழைச்சி வந்துருச்சு. எங்கள் பூட் வாங்கிட்டுருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வேணும். இப்போ ப்ராடிக் பார்த்தீங்கன்னா ப்ராடிக் செம மூவ்மெண்ட்டும் இருக்குது. இப்போ அவர் ஃபஸ்ட் ஸ்கில் போட்டிங்கன்னா ஆஃப் ஸ்லோ ஆகிடுவாங்க. ஸோ அதனாலையும் தப்பிக்கலாம். செகண்ட் ஸ்கில் போட்டாலும் மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரூட் ஃபோர்ஸ் டிஸ்பிளேட் ஒரு கோர் ஐட்டம் மாதிரி அவருக்கு, அதுவும் வாங்கிட்டால் இன்னும் ஆல்ரெடி மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டேமேஜும் இருக்கும். இங்கே பாருங்கள் அவர் வந்து எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாருன்ட்டு அந்த இது ஜாய்ட் டேங்க் அவருக்கு போய் அவரை போய் துரத்தவே தேவையில்லை. அதனால தான் அதை விட்டு நாங்கள் மேஜ் ககுராக்கு வந்துட்டோம். ககுராவை கில் எடுத்துட்டோம், அவர் தான் ஜாய்டு கில் எடுத்துட்டாங்க. பட் துரத்தணும், ரெண்டு பேரில் ஒருத்தர் துரத்தணும்னா எப்பயுமே மேஜை துரத்துங்க, டேங்கை துரத்தி வேஸ்ட்டு. மேஜ் துரத்தி மேஜோட ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் வந்து மேலே போவார், பட் ஜிலாங்க தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுவார், அரைவல் போடுவார், பட் ஆனால் நட்டாலே அதுக்குள்ளே கீழே எடுத்துருவாங்க. இப்போது உங்கள் லேன் உங்கள் இதில் ஆப்பனன் டீமில் ஆல்டஸ் இருக்கிறாங்க, நீங்கள் ஆப்பனன் எடுத்தீங்கன்னா ஒரு அரைவல் எடுத்துக்கோங்க ஒருத்தர் யாராவது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹெல்த் கம்மியாகுது, ஆல்டஸ் உங்கள்கிட்ட வராங்கன்னா நீங்கள் ரீகால் பண்ண தேவையில்ல, அரைவல் போட்டு தப்பிச்சு போயிடலாம் பேஸுக்கு. இந்த இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அரைவலுக்கு, இப்போ பாருங்கள் இங்கே நாங்கள் சண்டைக்கு போவோம், இது ஒரு நல்ல என்கேஜ், பட் ஆனால் எங்கள் டேங்க் வரல. எங்களுக்கு தெரியல மேஜ் வந்து நான் டேங்க் வந்துட்டார்னு நினச்சோம், பட் டேங்க் வரல. அவங்க 4 பேர், ஒருத்தர் நாங்கள் கில் எடுத்தோம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் 3 பேர் கில் எடுத்துருவாங்க.
அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மோசமான இதுதான். டேங்க் வரவே இல்லை எங்களுக்கு. நான் மேஜ் வந்தாருன்னா டேங்க்கு பின்னாடி வந்தாலும் பார்த்தா டேங்க் டாப் லேன்லேருந்து இப்போ தான் கிளம்பி வராரு பாருங்க. அது டேங்க் வந்ததுதான்னா கன்ஃபார்ம் அது ஒரு எங்கள் பக்கம் கேம் திரும்பி இருக்கும் அப்படியே. ஸோ கன்ஃபார்ம் இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு கேங்கில் போய் கேங்கில் போய் மாட்டி செத்தோம். ஸோ கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். நாங்கள் வாய்ஸ் சேட்டில் பேசியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இதுவாக ஆடலாம், சான்ஸ் கிடைக்கும் பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் டர்ட்டில் எடுக்க போயிடுவார். நான் செத்த உடனே அவரும் டர்ட்டில் எடுக்க போயிடுவார். அவரும் கேரளா நம்பர் 2 ஆல்டஸ்ன்றது அதை ப்ரூவ் பண்ணுறாரு. கரெக்டாக இது பண்ணிட்டு டர்ட்டில் எடுக்க போயிட்டார். எனக்கு விஷன் தெரில, ஆல்டஸ் அந்த டர்ட்டில் எடுக்கணும்னு சைக்ளாஸ் விஷன் காமிச்ச உடனே நான் கிளம்பிட்டேன். அதாவது ரெட் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காமன்னேன் இது அட்டாக் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும். நீங்கள் நாங்கள் சண்டை போட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்டஸ் வருவார், சைக்ளாஸ் போடுவார், ஆனால் நாங்கள் போட்டுருவோம். இங்கே பாருங்கள் கக்ரா மாட்டியாச்சு, ரெண்டாச்சு. இப்போ அடுத்து ஆல்டஸ்க்கு போகிறோம், ஆல்டஸ் போட்டுருவோம். பட் ஆனால் அவர் எனக்கு ஸ்டன் பண்ணுவார். ஸோ கில்லு கிடைக்காது. யூஸ் அவங்க ஒரு பேஸ் கிட்ட கொஞ்சம் கில் எடுத்துருவார். ஸோ அதே மாதிரி அவங்க எங்களை 3-1 ட்ரேட் பண்ணாங்க. நாங்கள் அதே மாதிரி 1-3 ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே ஆனால் கடைசியில் கூஃப்ரா வந்து வேஸ்ட்டாக முன்னாடி வந்து நின்னார் ஹெல்த் இல்லாமல். ஸோ அதனால் கில் போச்சு, தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அது நல்ல இதுதான். இப்போ அடுத்து பாருங்கள் என் ஹெல்த் பாருங்கள் 1 HP. பட் ஆனால் நான் உடனே மான்ஸ்டர் அடிக்க போயிட்டேன் பாருங்கள். ஏன்னா ஜங்கில் வச்சுட்டு அந்த மினியன் நான் கிளியர் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னுடைய 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கன்ஃபார்மாக எப்படி இருந்தாலும் கோல்டில் கம்மியாலும் கிடைக்காது, கரெக்டான கோல் தான் கிடைக்கும். பட் ஸ்டில் சைக்ளாப்ஸ் வராரு, அவர் எங்களோட மேஜ், அவருக்கு ஃபார்ம் வேணும். அவர் வந்து ஜங்கிள் மான்ஸ்டர் அடிச்சுலாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அவர் மினியன் அடிச்சு தான் ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் மினியன் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால ஜங்கிள் மான்ஸ்டர் போய்ட்டு ப்ளூ எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து பச்சையை செக்யூர் இந்த இது செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சூவை சண்டை போகிறதுக்காக யூஸ் ஆகும் சைக்ளாப்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ நானும் சரி சண்டை நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். அதனால் மான்ஸ்டர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே சண்டை நடக்க மாதிரி தெரியல. மிட் அவங்க புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் கூஃப்ரா மிட்டு போய்ட்டோம். நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்கன்னு அவங்க சூவை போட்டுருவாங்க. இங்கே நாங்கள் மிட்டு கிளியர் பண்ணுறதுக்காகனால வந்தோம். சூவை போட்டுருவாங்கன்னு வச்சோம், பட் போடலை. அவர் தப்பிச்சு ஓடி வருவார். நான் இதுதான் சான்ஸ்னு உள்ளே போயிட்டு சூவை போடலான்னு ட்ரை பண்ணால் ஆனால் சைக்ளாப்ஸ் எடுத்துருவார். ஸோ இப்போ ஆல்டஸ் சப்போர்ட் இல்லை, சைக்ளாப்ஸ் மேலே மார்க் பண்ணணும் உள்ளே வரத்துக்கு. ஸோ அவர் வரமாட்டார். பட் எங்கள் யூஸ் அவங்க உள்ளே போய் என்கேஜ் பண்ணுவார். அதனால் நாங்களும் உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு யாரும் மாட்டலை, துரத்த முடியாது அவங்க ரெண்டு பேர். அதனால் நாங்கள் ஜாய்டு மாட்டினவங்களை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஜாய்டு கில் பண்ணியாச்சு. அடுத்து ககுராவும் கில் பண்ணியாச்சு. 2-0 ட்ரேட் நடத்தோம். பட் ஆனால் நட்டாலியை வந்து எங்கள் மேஜை போட்டாங்க. ஸோ நாங்கள் நட்டாலியை போட்டு 3-1 முடிச்சிட்டோம் இங்கே அந்த ஃபைட்டை. 3-1 எங்கள் ஃபேவருக்கு தான் போச்சு. ஸோ எங்களுக்கு பரவாயில்ல. ப்ளஸ் ஜிலாங் வந்து மேலே ஒரு டரட்டையும் அடிச்சிட்டாரு, ஒரு டரட்டை தூக்கிட்டாரு. ஸோ அது டோட்டலாக ஒரு எங்களுக்கு ஃபேவரான ஒரு கேங்க்கு தான். இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும்போது அவங்க ஆஃப் அன் ஹவர் வர முடியலையா, அந்த லேனில் இருக்க ஆஃப் அன் ஹவர் போய் சண்டை போடுறாங்க, உங்களால் போய் டக்குன்னு தரட்டை தூக்கிடுங்க. ஏன்னா உங்கள் பக்கம் சண்டை ஃபேவர் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மறுபடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரே ஒரு அசிஸ்ட் கிடைக்க போகுது. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு அசிஸ்ட்டை விட்டு டரட்டை தூக்கிடுங்க, அதுலேயே உங்களுக்கு கோல் கிடைக்கும். அதாவது உங்கள் பக்கம் ஃபைட்டு திரும்பிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, இல்லை உங்கள் டீம் சப்போர்ட் வேணும்போது கன்ஃபார்ம் சப்போர்ட்டுக்கு போங்க உள்ள. அதே மாதிரி உங்கள் இது எல்லாம் அவங்க இப்போ அங்கே சண்டை நடக்கிற சண்டை கூப்பிட்டாங்க எங்கள் டீம்மேட்ஸ். பட் ஆனால் இங்கே எனக்கு ஹெல்த் கம்மியாகுது. ஸோ நான் மான்ஸ்டர்ஸ் அடித்து ஹெல்த் ஏற்றிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். பஃபர் எடுத்தாச்சு. பஃபர் எடுத்துகிட்டு இப்போ சண்டைக்கு போகலான் போது ஜிலாங்க்கு அல்ட்டை போட்டு போனார். ஜிலாங் வந்து ஜிலாங்கிட்ட அரைவல் இல்லைனால தப்பிக்க முடியல. அவரால் அரைவல் போட்டாங்கன்னா நாங்கள் போயிட்டோம் ஹெல்ப்புக்கு. இப்போ எங்கள் கூப்பிட்டு அல்ட்டை போட்டு பிடிக்கிட்டு மிஸ் ஆகிடும். பட் ஆனால் ஆல்டஸ் காலி ஆகிடுவார். ஆல்டஸ் முடிச்சது இவர் நம்ம ஜாயிடு போகலான்னு அவர் ஃபிக்கர் போட்டு தப்பிச்சிடுவார். ஸோ நான் அடுத்து மறுபடியும் என்னுடைய அப்ஜெக்டிவ் ஆல்டஸை போட்டாச்சு, அவங்க டீம் ஜங்லர் இல்லை அப்படின் போது நம்ம அடுத்த அப்ஜெக்டிவ் டர்ட்டில் தான். இதுதான் லாஸ்ட் டர்ட்டில் எப்படி இருந்தாலும். ஸோ இந்த டர்ட்டில் கன்ஃபார்ம் செக்யூர் பண்ணியே ஆகணும். பண்ணால் நமக்கு ஒரு பெரிய கோல் லீட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நட்டாலியா வந்து வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க டீமேட் சப்போர்ட் இல்லை. ஜாயிட் தனியாக உள்ளே வந்து இப்போ மாட்டுவார் பாருங்க. மாட்டி முடிச்சாச்சு அவள் தான். ஜாயிட் இதுவானதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் ககுரோவை துரத்த ஆரம்பிச்சிட்டோம். லைனாக வந்து சாகக்கூடாது இந்த மாதிரி. பட் இப்போ ககுரோ நல்ல எஸ்கேப் பண்ணுவாங்க. நான் உள்ளே போய்ட்டு அல்ட்டில் போட்டு இறக்கிடுவேன். 1-HP கூட இல்லை. பட் ஆனால் சைக்ளாஸ் கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ளேம் ஷாட் இல்லை. அப்போது இருந்திருந்தால் அது ஒரு கில்லு. ஃப்ளேம் ஷாட் இல்லை. இப்போ பாருங்கள் ஆல்டஸோட பஃப் நாங்கள் அடிக்கிறோம். ஆல்டஸ்க்கு தெரிஞ்சது அது. அவர் இப்போ எங்கிட்ட வந்து எனக்கு கில் எடுத்துடலாம் நினைப்பேன். ஏன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் அப்போது. என் அடிச்சு என் 2 ஷாட் தான் நல்லா. பட் ப்ராடி எனக்கும் டேமேஜ் வந்துருச்சு. நான் வந்து டர்ட்டில் பஃப் வச்சுட்டே நான் 2 ஷாட் ஆகிற நிலமையில இருந்தேன் ஆல்டஸ் கிட்ட. அந்த மாதிரி ஒரு டேமேஜ் இருந்தார் ஆல்டஸ் கிட்ட. பட் ஆனால் ப்ராடியும் ஒன்றும் சும்மா இல்லை, மாட்டினாங்கன்னா போட்டுருவோம். இங்கே ரேஞ்ச் பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அங்கே டர்ட்டில் வந்து அந்த டர்ட்டுன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு குட்டி மான்ஸ்டர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அடித்து பேசிக் அட்டாக் பண்ணார் பாருங்கள். ஒன்ஸ் லாக்னா அது அட்டாக் கன்ஃபார்மாக ப்ராடிக்கு. இங்கே ஜாய்டு வந்து தேவையில்லாமல் ஒரு என்கேஜ் பண்ணுவார், என்கேஜ் பண்ணி கில் எடுக்கலான்ட்டு வருவார். பட் வேலைக்கே ஆகாது, அவ்வளோ டேமேஜ் எங்கிட்ட ப்ராடிக்கு. இப்போது அவரும் காலி, ககுராவும் காலி. இப்போ அடுத்து சூவோட கில் எடுத்தாச்சு.
ஸோ அது ஒரு லிட்ரலி ஒரு கில்லுமே நாங்கள் கொடுக்காம கில்லு எடுத்துட்டோம். இப்போ கூஃப்ரா இப்போ கீழே வந்து புஷ் பண்ணுறாரு நட்டாலியா. ஸோ கூஃப்ரா ரிட்டன் போனவர் அவர் வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ண சொல்லிட்டு மிட்டை தூக்கி ஆகணும். இப்போ வந்து எல்லாரையும் தூக்கிட்டோம். ஸோ அப்ஜெக்டிவ் கேம் படி அப்ஜெக்டிவ் கேம் படி தான் நாங்கள் ஆட்டிருந்தோம் எல்லா கேமுமே. அதுவும் எம்சிஎல்லாம் வந்து ஷோராக அப்ஜெக்டிவ் படி தான் போகும். ஸோ ரெண்டு டேரக்ட் தூக்கி ஆகணும்னே ஆல்டஸை கில் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த டேரக்டை தூக்கணும்னு யூஸ் அங்கே வந்து அங்கே அவர் ஜோன் பண்ணுவார். நாங்கள் அந்த டைமில் நான் இந்த டேரக்டை தூக்கிடுவேன். அடுத்து அவரையும் போட்டுறது தான் பிளான். பிராடியோட அல்ட்டோட டேமேஜ் மட்டும் பாருங்கள், ப்ளஸ் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் அவர் உள்ளே தப்பிச்சு போய்ட்டு அவர் டரெக்டுக்கு உள்பக்கம் போயிட்டார். பட் ஸ்டில் அது ஒரு கீழே தான் பிராடிக்கு, தப்பிக்க முடியாது பிராடியோட ரேஞ்ச் கிட்டேருந்து. அதனால தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா எம்பிஎல்ல வந்து டாப் மார்க்ஸ்மென்ஸில் வந்து கிரேஞ்சரும் கிளாட் இருப்பாங்க. ஒரு டீம் கிளாட் இல்லைனா கிரேஞ்சர் எடுத்து இன்னொருத்தர் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஆப்பரண்ட் வந்து மார்க்ஸ்மேன் இது தான் எடுக்க போகிறாங்கன்னா மேக்ஸிமம் தே வில் கோ ஃபார் பிராடி தான். ஏன்னா பிராடிக்கு அவ்வளோ ஒரு டேமேஜ் அவுட் புட்டுக்குது நர்ஃப்க்கு அப்புறமே. அவரோட பேசிக் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்லோ, அதுக்காக நீங்கள் அட்டாக் ஸ்பீட் ஐட்டம்ஸ் வந்து பில் பண்ணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யூ டோன்ட் நீட் தர், ஏன்னா டேமேஜ் அவுட் புட் அவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பில் பண்ணலாம். எண்ட்லெஸ் பேட்டில் பிளேட் ஆஃப் டிஸ்பர் அந்த மாதிரி பில் பண்ணலாம். பிளேட் ஆஃப் டிஸ்பர்லாம் வந்து செம்ம டேமேஜ் அவுட் புட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அடுத்த ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஒரு ஃபைட் நடந்துச்சு, ஒரு நாங்கள் கில் எடுத்தால் போய் லார்ட் எடுத்துடலாம். அதுதான் எங்களோட அடுத்த அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு நட்டாலியாக போட்டாச்சு. ஜாய் நேராக எனக்கு வருவார், பட் அவரால் கில் எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஆல்டஸ் மாட்டிக்கிட்டார். அவரை போட்டால் எங்கள் நாங்கள் லார்ட் எடுத்துடலாம். ஸோ அவரை போட்டாச்சு, அவ்வளோதான் கார்ட் லைக் வந்துருச்சு. இப்போ போயிட்டு லார்ட் அடிக்க வேண்டியதான். இப்போ ஒரு முட்டாதனமாக ஒன்று பண்ணுவாங்க பாருங்களேன். லார்ட் அடிச்சு நிற்கிறோம், உள்ளே போய் டேங்க்கும் யூஸ் ஆகும் போயிட்டு எனக்கு முன்னாடி நின்று அடிச்சு நிற்பாங்க, அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபரண்ட் வந்தோடனே ரெண்டு பேரும் போயிடுவாங்க. அவங்க துரத்திட்டு வெளில போயிடும், லார்ட் ரீசெட் ஆகிடும், செம கடுப்பாயிடும் அது. ஸோ வேறு யாரும் வந்தாலும் துரத்தி விட்டு வந்து அடிப்போம் அப்படின்ட்டு நானும் போவேன், பட் யாரும் வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வெளில போனோடனே நானே லார்டு அடி வாங்கிக்கிறேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜாய் உள்ளே நேராக வருவார், நேராக எனக்கு வந்து என் டேமேஜ் வாங்கி செத்துடுவார். அவங்க எல்லோரும் டிஃபெண்ட் பண்ண போனோடனே சரி நானே லார்டு அடிச்சிக்கிறேன், நானே அடி வாங்கி அடிச்சிக்கிறேன், நானே அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். டேமேஜ் விழுது பிராடிக்கான பிராடியோட டேமேஜும் வந்து அதிகமாக இருக்காங்க. லார்டை செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ அப்ஜெக்டிவ் கேமில் கரெக்டாக இருந்தோம் நாங்கள். அவங்க கில்லு டர்ட்டில் கில்லு டர்ட்டு கில்லு லார்டு அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டாக அப்ஜெக்டிவ் கேம் ஆனாவே அது ஒரு கேம் டன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நட்டாலே எனக்கு கில்லு வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பிராடி வந்து இப்போ ஒரு நான் லிட்டராக பிராடி வச்சு ஸ்னோபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிராடி வச்சு ஸ்னோபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் பாருங்களா பிராடிக்கு, லித்தோ ப்ளஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் பிரஸ் பிளேட்டு, அப்போ அப்படியே ஏதோ மேரத்தா இதில் அண்டர் ஸ்ப்ரிண்ட்டில் ஓடுற மாதிரி ஓடுவார். அதுதான் மூவ்மெண்ட் ஸ்பீட். இது இந்த இடத்துல என்னோடய மேப் அப்டேட் ஆகலை, ஏன்னு தெரில, அதை கண்டுக்காதீங்க. இங்கே நட்டாலே நாங்கள் துரத்திட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே அவர் சப்போர்ட்டுக்கு வரல டேங்க்கு. ஸோ நட்டாலே அவர் தொத்தது வேஸ்ட்னு தெரிஞ்சு லார்டு கூட போயிட்டோம். இப்போ வந்து ஜாய் என்கேஜ் பண்ணுவார். கூப்பர் அவர் நல்ல ஜம்ப் அது. ஸோ ஜாய் எவ்வளோ தூரம் தள்ளி போய் கில் வந்துச்சு பாருங்கள். இங்கே அவங்களுக்கு தள்ளி வந்துடுவாங்க, பட் நான் டேங்க்கே தூக்கிட்டேன், இது பேர் டேமேஜும் பண்ணிட்டேன், நட்டாலேயும் கீழே மாட்டிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜாப் டன் மாதிரி தான் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமேட்டே அவங்களோட எல்லா டேமேஜும் நானே வாங்கிட்டேன் உள்ளே போய் டேங்க் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஜாப் டன் தான், கேம் ஓவர் இந்த இடத்துல. ஸோ அவங்களே கேம் முடிச்சுடுவாங்கன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஜாப் டன் ஃபார் பிராடி. இதே மாதிரி வேறு என்ன கேம் ப்ளே வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு எல்லா இதுவும் அப்லோட் பண்ணுறோம். கஸ்டம் ஆடணும்னா சொல்லுங்கள், இண்டி ஸ்குவாட் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கஸ்டம் ஆடுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ. பை.